புரிஞ்சுக்கங்க, இதில் எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். பணவீக்கம், இங்கிலீஷில் இன்ஃப்ளேஷன், பணத்தை வச்சு தான் இது. பணத்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? அதை ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணுறது தான் பணவீக்கம். பண்டம் மற்றும் பணியை வாங்கிறதுக்கு பயன்படுது தான் அது பணம். அப்போ பண்டம் மற்றும் பணியோட அளவு எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டுக்குள்ளே பணத்தோட அளவு இருக்குது, இது ரெண்டை பொறுத்து தான் பணவீக்கமாக பண மாட்டோம்னு சொல்லுவாங்க. வீக்கம் விரலைக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ வேலைக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணப்புழக்கம் இருக்கணும். அதோட அதிகமாக இருந்தாக்கா சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது பணத்தோட அழிப்பு, பணத்தோட அழிப்புனா மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், பணத்தின் அழிப்பு, சப்ளை ஆஃப் மணி இங்கிலீஷில். இங்கிலீஷ்காரங்க எழுதிக்கங்க, அதான் வீடியோ தானே. அடுத்தது பண்டத்தின் அழிப்பு, இப்போது நம்ம நாட்டுக்குள்ள 100 ரூபா இருக்குது மக்கள் கையில், பண்டம் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னாக்கா 50 ரூபாய்க்கு தான் இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கும். கான்செப்ட் இது, கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது, வாங்குறதுக்கு 100 ரூபா ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் மக்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 50 ரூபா தான் இருக்குது. சரி, மக்கள் கையிலன்றான். பொருளோட அளவு எவ்வளோ இருக்குது? 50 ரூபாய்க்கு தான் பொருள் வந்திருக்கு. மக்கள் கையில் பணம் 100 ரூபா இருக்குது, 100 ரூபாய் என்ன பண்ணுவான்? பண்டம் மற்றும் பணியை தான் வாங்குவான். ஆனால் மக்களுக்கு சரி பொருள் எவ்வளோ வந்திருக்கு? 50 ரூபாய்க்கு தான் பொருள் வந்திருக்கு. 50 ரூபாய்க்கு அப்போ என்ன வந்து 50 ரூபா எல்லோரும் 100 ரூபா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான், 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான் மேடம். பண்டம் மற்றும் பணியோட மதிப்பு எவ்வளோ? 50 ரூபாய்க்கு தான் பண்டம் வந்திருக்கு, ஆனால் 100 ரூபாய் வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான். ஆமாம், அப்போ போட்டி போடுவான், அப்போ போட்டி போடுவான். ஐயோ, நமக்கு பணம் 100 பேர் வாங்க, இப்படி இப்படி வச்சுக்கோங்க, 50 பொருள் வந்திருக்கு, 100 பேர் பொருள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ என்ன நடக்கும்? எப்படி ஒருத்தன் கேட்பான், ஐயோ நமக்கு பொருள் கிடைக்காதுன்ட்டு போட்டி போடுவீங்கள்ல? ஒருத்தன் 10 ரூபா கொடுப்பாம்மா, ஐயோ நான் 5 ரூபா தரையாம்மா, இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், நான் 20 ரூபா தரேன், அப்போ என்ன விலை கிரு கிரு கிருன்னு ஏறிடும். சரியா? அப்போது பாருங்கள், பண்டத்தின் அழிப்பை விட பணத்தின் அழிப்பு நாட்டுக்குள்ளே அதிகமாக இருந்தால் விலை என்னாகும்? விலை உயரும். இதுக்கு பேர் தான் பணவீக்கம், விலை உயரும். இங்கே ஒரு தடவை அங்கே செக் பண்ணிக்கிறேன், வீட்டில் எதுவும் இருக்கு இல்லை. விலை உயரும். எப்படி கொஞ்சம் நேரம் 5 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. அப்போது பண்டத்தின் அழிப்பை விட பணத்தோட அழிப்பு அதிகமாக இருந்தாக்க அதுக்கு பேர் தானே அது பணவீக்கம். பணம் வார்த்தையாக அர்த்தம் பாருங்கள். இப்போ எலும்பு இருக்கா, என் எலும்பு இந்த சைஸ் இருக்குது, இந்த எலும்புக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கணும்? சதை இருந்தாக்கா நார்மல், இப்படி புஃபுன்னு இருந்தால் என்ன இருக்கும்? வீங்கி போயிருக்கு, எலும்பு சின்னதாக இருக்குது. அது மாதிரி அது மாதிரி பண்டம் மற்றும் பணியோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாட்டுக்குள்ளே பணம் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக இப்போ 50 ரூபாய்க்கு தான் பண்டம் மற்றும் பணி உற்பத்தியாக வந்திருக்கு, மக்கள்கிட்ட 100 ரூபா நிற்கிது, அப்போ வாங்குறதுக்கு போட்டி போடுவோம், விலை என்ன ஆயிரும்? உயர்ந்துடும். அப்போ பணத்தோட மதிப்பு என்னாகும்? மதிப்பு, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, விலை ஏறிச்சு. இப்போ நேற்றுலேருந்து நேற்று வரைக்கும் 1 கிலோ தக்காளியை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி 1 கிலோ அதே 1 கிலோ தக்காளி தான் 15 ரூபா கொடுக்குறேன். எதோட மதிப்பு குறைஞ்சிச்சு? எதோட மதிப்பு குறைஞ்சிது? அதை விடுங்க மேடம், அங்கே போகாதீங்க, எங்கே கவனிங்க. நேற்று வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. 1 கிலோ தக்காளி நேற்று 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி அதே 1 கிலோ தக்காளி 5 ரூபா கொடுத்து வாங்குறோம், விலை ஏறிடுச்சா? எதுக்கு மதிப்பு குறைஞ்சி போச்சு? அங்கே பார்த்து சொல்லுங்க. பணத்து நேற்று 10 ரூபா 10 காயின் கொடுத்து வாங்கின இடத்துல இன்றைக்கி 15 காயின் கொடுத்து வாங்குறோம், அதே 1 கிலோ பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அப்போது பொருளோட மதிப்பு என்னாச்சு? உயர்ந்துருச்சு. 3 கேள்வி ஸ்டேட்மெண்டில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. மதிப்பு
இதில் எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. மட்டும் பொருளை பொருளோட மதிப்பு அதிகமாயிருச்சு கேட்பாங்க. முதல் கேள்வி, பணவீக்கம்னா என்ன? ஒரு நாட்டில் பண்டத்தின் அழிப்போட பணத்தோட அழிப்பு அதிகமாக இருந்தாக்கா அதுதான் பணவீக்கம். பணவீக்கத்தோட விளைவு, பணவீக்கத்தப்போ என்ன பண்ணுவோம், பொருள் பண்டம் மற்றும் பணியோட விலை என்னாகும், உயரும். அடுத்த கேள்வி ரெண்டாவது, அடுத்தது பணவீக்கத்தப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். பணவீக்கத்தப்போ பண்டம் மற்றும் பணியோட மதிப்பு என்ன ஆயிரும், உயரும். இத்தனை கேள்வி இருக்குது. ஒவ்வொன்று கேள்வி இதை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்து அப்படியே வீங்கி இருந்தால் என்ன அர்த்தம், என்னடா முகம்லாம் வாடி போயிருக்கு, நார்மலாக இருக்கிறதோன்னா என்ன இருக்கும், சாதா சுருங்கி போயிருந்தாக்கா வாடி போயிருக்கு. அதுக்கு பேர் தானே இது பணம் வாட்டம். பாருங்க, அதுதான் தாய்மொழி. தாய்மொழியில் உனக்கு சொல்லி கொடுத்தா அறிவாளி ஆயிடுவீங்கன்னா, தாய்மொழி இல்லாமல் வேறு மொழியை எழுத்துட்டு போகிறானு முட்டாளாக இருக்கிறதுக்காகவே. இதில் பூந்தின்னு வேறு ஒன்று வருது குறுக்க, எங்கே போகிறது, இங்கிலீஷ் படித்தே முட்டாளாக கிடக்குறோம். இன்னொன்று, அது டுபா குருமொழி பூந்தி. பூந்தினா இது பண வாட்டம், வாடி போயிருக்கு. இங்கிலீஷில் டீஃப்ளேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே உள்டா இதுக்கு தலையில், இதுக்கு தலையில். இது அப்படி அங்கேயே வச்சுக்கோ. பணத்தோட அழிப்பு, நூறுரூபா அப்படியே வச்சுக்கோ. பணத்தோட அழிப்பு நூறுரூவா. பண்டம் நூற்றம்பது ரூபா. நூற்றம்பது ரூபாய்க்கு பொருள் உற்பத்தியே வந்திருக்கு, ஆனால் மக்கள் கையில் வாங்குறதுக்கு எவ்வளோ இருக்கு, நூறுரூவா தான் இருக்கு. ஹலோ, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போகிற, பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றீங்களா? ஆ, ஓகேங்க. டைம் இல்லைன்னா இன்னும் பொறுமையாக சூப்பராக நடத்தலை, நமக்கு நாள் இல்லை, இருபது நாள் தான் இருக்குது, அதனால தான். ஆ, ஆமாம், நூற்றம்பது ரூபாய்க்கு பொருள் வந்துருச்சு, இதை இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆ, பொருள் வந்துருச்சு, மக்கள் கையில் எவ்வளோ இருக்குது, நூறுரூவா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான் வியாபாரி, ஐயோ வாங்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், விலை என்னவும் குறையும், விலை என்னவும் குறையும், அப்படியே குறையும், விலைவாசி குறையும், விலை குறையும். எப்போ பணம் வாட்டத்தப்போ பண்டத்தின் அழிப்போட, சரி பண்டம் மற்றும் பணியினுடைய அழிப்போட பணத்தோட அழிப்பு எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது, குறைவாக. அப்போ என்ன, விலைவாசி குறைஞ்சி போயிடும், பொருளை வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது, சரியா, விலைவாசி குறைஞ்சிடும். இப்போ மதிப்பு, பணத்தோட மதிப்பு என்ன இருக்கும், ஒரு கிலோ தக்காளி அதே 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 5 ரூபா கொடுத்தா தான் ஒரு கிலோ தக்காளி கிடைச்சிது, ஆனால் இப்போ 5 ரூபா கொடுத்தாவே கிடைக்கிது. அப்போ யாரோட மதிப்பு உயர்ந்துருச்சு, பணத்தோட மதிப்பு உயர்ந்துருச்சு, பணத்தோட மதிப்பு உயர்ந்து. மாற்றி போட்டேன்னா, இங்கே மாற்றி போட்டிருக்கேன், பணத்தோட அழிப்பு, பணத்தோட மதிப்பு இங்கே வந்துட்டு குறைஞ்சிரும், பணத்தோட மதிப்பு இங்கே வந்துட்டு அதில் உயரும். ஸோ கரெக்டாக சொல்லிவிட்டு மாற்றி எழுதிட்டேன். அதேமாதிரி இங்கே பணத்தோட மதிப்பு உயரும், பண்டத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். எப்போ பணம் வாட்டத்தப்போ விலை என்னாகும், குறைஞ்சிரும், விலை குறைஞ்சிடும், விலை குறைஞ்சிரும். கேட்பாங்க பண வாட்டம்னா என்ன, ஒரு பொருளாதாரம், பொருளாதாரம்னா ஒரு நாடு, ஒரு நாட்டுக்குள்ளே பண்டம் மற்றும் பணிகளின் அழிப்பை விட பணத்தோட அழிப்பு கம்மியாக இருக்கும், அதுக்கு பேர் பண வாட்டம். நம்பர் ஒன், பண வாட்டத்தப்போ விலைவாசி என்னாகும், குறையும், சரியா. அப்போ விலைவாசி குறைஞ்சிதுனாக்கா பணத்தோட மதிப்பு என்னாகுது, அதிகமாகும், பணத்தோட மதிப்பு அதிகமாகுது. அப்போ பண்டத்தோட பண்டம் மற்றும் பணியோட மதிப்பு என்ன ஆயிரும், குறையும். ஒன்று ஏறுனா ஒன்று ஏறணும், இதான் பண வாட்டம், பண வீக்கம். எப்படி வேணாலும் கேள்வி கேட்கும், ஓகேங்களா சார், சதீஷ் சார், புரியுதுங்களா? ஆ, ரைட், அவ்வளோதான். அதை நாங்கள் போட்டிருக்கு, ஸ்டேட் மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன். பணவீக்கத்தின் விளைவு, பண்டம் மற்றும் பணிகளின் மதிப்பு உயரும், விலை உயரும், பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும், ஓகேவா? புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பண வாட்டம், நாட்டின் பண்டம் மற்றும் பணியின் அளவை விட, அழிப்பின் அளவை விட, அழிப்பின் அழிப்பின் போட்டுருக்கணும், இந்தலாம் போட்டுக்கணும், வேறெல்லாம் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். அளவை விட
பணத்தின் மதிப்பு, பணத்தின் அளிப்பு, பணத்தின் அளிப்பு குறைவாக இருப்பது, அதான் பணவாட்டம். மாற்றிக்கங்க, அதை நான் சொல்லி அப்படியே அவங்க எழுதிக்கிட்டது பரவாயில்ல, இந்தளவுக்கு எழுதியிருக்காங்க. அது வரைக்கும் போனோம். ஒரு நாட்டில் பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பை விட, அளிப்பை விட, பணிகளின் அளிப்பை விட பணத்தின் அளிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பணவீக்கம். அதோட விளைவுகள் இப்போ நம்ம பார்த்தோம்லையே, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்பட்ஸ்மன் இது ஆர்பிஐயில் ஒரு செல், செல்னால் ஒரு துறைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்கில் போய் பணம் போடுறீங்க, ஆ சொல்லுங்கம்மா. ஆ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குமா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அது அதோட வச்சு பண்ணியிருக்கேன். வெரி குட், பரவாயில்ல, தேங்க்ஸ். ஓம்பட்ஸ்மன், இப்போது நீங்கள் வங்கி வாடிக்கையாளராக இருக்கீங்க, கடை வாங்குறீங்க அல்லது டெபாசிட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அங்கே ஏதோ பிரச்சனை, போட்ட டெபாசிட்டை கொடுக்கமாட்டேங்கிறான், நேற்றே டேட்டு முடிஞ்சிருச்சு மெச்சூரிட்டி டேட்டு, இன்றைக்கி கேட்டால் கொடுக்கமாட்டேங்கிறான் சார், அங்கே போய் மேனேஜர்கிட்ட பேசுங்க, மேனேஜரு ஆக்ஷன் எடுப்பார். எப்பயுமே கிளர்க்குக்கிட்ட தானே, அக்கௌண்ட்டு கேஷியர்கிட்ட தானே நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும், அவனை பற்றி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார். அந்த பிரான்ச்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஓம்பட்ஸ்மன் நம்பர் போட்டிருப்பான், அங்கே கால் பண்ணுங்கள். கால்லாம் பண்ண வேணாம், அந்த நம்பரை பார்த்துட்டு இப்படி டைப் பண்ணுங்கள், மேனேஜர் உங்களை கை எடுத்து கும்பிட்டு அம்மா வாமான்னு கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாக்க அது சரி செஞ்சிருவார். அந்த அளவுக்கு என்னது ஓம்பட்ஸ்மனுங்கிறது பவர்ஃபுல். பேங்க் யாராவது கஸ்டமர் பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டாங்கனாக்கா, இப்போ சிஎம்சிஎலுக்கு பெடிஷன் போகிறீங்களா, அது மாதிரி இங்கே பெடிஷன் கொடுத்தீங்கன்னா இவங்க உடனே அந்த பிரான்ச் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா, வங்கி வாடிக்கையாளர் பிரச்சனை தீர்க்கும் அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, அதான் ஓம்பட்ஸ்மன். ஓம்பட்ஸ்மன், ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, வந்துடும் மேடம், எப்படியா இருந்தாலும் வந்துடும் மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் உங்களோட இது ட்ராக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இப்போ கிளாஸில் இருக்கேன், கிளாஸ் அட்டன் பண்ணலையா நீங்கள்? அதான் அதான், வந்துடும் வந்துடும் மேடம், வந்துடும், நேற்றே அனுப்பியாச்சு. ஆ ஓகேவா, ரூபாய் நோட்டு இந்த கதையெல்லாம் ஓகே, இதோட இருக்கும், நாளைக்கு பார்ப்போம், என்ன ஃபேக்ட்டு தானே. சரி, யாருக்காவது மெட்டீரியல் வரல அது மாதிரி இருந்தாக்கா சொல்லுங்கள், அனுப்பி விட்றலாம். வேறு புரியலை ஏதாவது அப்படின்னா கேளுங்க. அந்த அந்த தமிழ் வந்து திங்கக்கிழமை வந்துடுங்கம்மா, கன்ஃபார்மாக திங்கக்கிழமை எல்லாருக்கும் வந்துடும், ஏன்னா அதை பாதி பேர்த்துக்கு அனுப்பிட்டு அதை ட்ராக் பண்ண முடியல, என்னால் ஒன்றா அனுப்பிடலான்ட்டு அப்படி வச்சுருக்கேன். தமிழும் ஃபிசிக்ஸும் திங்கக்கிழமை வந்துடும். சரிம்மா, பார்க்கலாம். ஆ நாளைக்கு வந்துட்டு பேங்கிங் இது டெஸ்ட்டு உங்களுக்கு நான் முடிஞ்சால் முன்னாடியே அனுப்பி விட்ருவேன், நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு சரிங்களா? இந்த மியூட் போடுங்கம்மா. குழந்தைங்களை வச்சுட்டு ஃபேமிலியோடு பண்ணுறீங்க, கஷ்டம்தான், இருந்தாலும் அது மியூட் போட்டு இது பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே இதை மட்டும் இது இப்போ இது வரைக்கும் நான் நடத்தினது மட்டும்தான் அதில் வரும். ஆ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு தனியாக அனுப்பி விட்ருவா, நீங்கள் பாட்டில் எப்போ வேணாலும் எழுதிக்கங்க, ஆனால் நீங்கள் மூணு மணிக்குள்ளே இல்லை, நாளைக்கு ஃப்ரீயாக விட்ருலாம், அதை நான் எதுவுமே கண்டுக்கல, டெஸ்ட்டுக்கு அனுப்பி விட்ருவா. நாளைக்கு டெஸ்ட் எப்போ அவங்கவுங்களுக்கு டைம் கிடைக்குதோ அட்டன் பண்ணிக்கங்க, நாளைக்கு பேங்கிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், நாளானிக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, விட்டு போனது அதில் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த அர்த்தம்னா நாளானிக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளானிக்கு சனிக்கிழமையா ரெண்டு செஷன் வைக்கணும், நாளானிக்கு ஒரு செஷன் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை உண்டு மார்னிங். ஆ ரைட்டு, ஓகே பண்ணிக்கலாம். வெரி, நீங்கள் படிச்சுக்கங்க, நான் கொஸ்டின் ரெடி ஆகணும்னா ஒரு மணிக்கு போடுவேன், இல்லை காலையிலே ரெடி ஆச்சுன்னா 12 மணி 10 மணிக்கே கூட போட்டுருவேன், நீங்கள் இன்றைக்கே ரெடி ஆகிக்கோங்க. ஆ வீடியோ பார்க்காதவங்க இது வரைக்கும் இந்த இந்த இதோட 10 மணி நேரம் ஆயிருக்கும், 10-11 மணி நேரம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு பொறுமையாக பின்னாடி கூட எழுதிக்கோங்க, அந்த டிஸ்கஷன் செஷனை அப்புறம் பார்த்துக்கோங்க சரிங்களா? பார்த்துடுங்க, பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா எனக்கு. ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோட சேர்த்து ஆ 8 வீடியோ ஹவர்ஸ் நான் சொல்கிறேன், 11 hours வரும். ஆ சண்டே மார்னிங் வச்சுக்கலாம், 10:30 to 1 மார்னிங் சண்டே.
ஒரு செஷன் மட்டும் இருக்கும், சனிக்கிழமை வேணால் ரெண்டு செஷன், இல்லை இந்த வாரம் ஒரு செஷனே வச்சுக்கலாம், மதியமே வச்சுக்கலாம், ஏன்னா அந்த நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு தான் இருக்குது. ஆ இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வேணால் ரெண்டு செஷன் வச்சுக்கலாம். ரைட். அதில் இந்த அட்மிஷன்லாம் வந்துகிட்டே இருக்காங்களா, நம்மளால் ஒர்க் பண்ண முடியல. ரைட். இந்த வாரம் சாட்டர்டே ஒரே ஒரு செஷன் தான், ஆ மதியம் 3 to 5 அதே டைம் வச்சுக்கலாம். ம், ரைட், பார்க்கலாம். சரி.